फ्रेंड्स नाम इनके पाता कदयोड मीति पाति पाति मीति दांग पाकपोर फाइनल पार्ट के तैयारी उंगे ना उंग पकड़ा अदावल प्रपोसल वो चॉकलेट बॉय रकट बॉय रेपे रकट बॉय प्रपोसल पात अतिर्चिया चॉकलेट बॉय मयंगी विल्दा विम्मा चलिए इवन कूटे वर्दी अवन मुड़चिड़वान पारें कुछ नर वेट पड़ेदा पड़ेंगे वीटकूट पों अद किमीबूद उड़म सर अब कणाड़ी पट फ्रेंड सुनो उड़न कुछ डिफ्रंटा ना इमेंटें அவன் லவ் பண்ணுறானோ என்னவோ ஆனால் உண்மையிலே நீ எதிர்பார்க்குற மாதிரி அவன் இருக்க மாட்டான் அது முதல்ல புரிஞ்சுக்கோ ரொம்பவுமே அவன் சிக்கான பையன் சொல்லிட்டு கிளம்புறான் இந்த கேட்ட உடனே என்னடா நம்ம மாலிக் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரகட் பாய் ரொம்ப சோகமாயிடுறான் அப்புறமா வந்துட்டு பிரின்சிபல் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டே போயிட்டு என்ன நடந்துச்சு அவனோட கண்டிஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சே ஆகணும் போது நீங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக என்ன திடீர்னு எதுக்கு இதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அப்புறமா சொல்கிறேன் தம்பி மனசு தேதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே பார்த்தா புளிங்கோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க இல்லையா டே நீ வேற லெவல் பையன்டா அவன்லாம் உனக்கு வரத்தே கிடையாது தயவு செஞ்சு அவனை விட்டுடா தேவையில்லாமல் ஏன்டா மனசை போட்டு குழப்பப்படுத்திக்கிட்டு இருக்க அவன் வேற நீ வேற உன்னோட உலகம் வேற அவனோட உலகம் வேற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் கேட்டு அவங்க ஜாலியாக இருக்க ரகட் பாய் ரொம்ப சோகமாயிடுறான் சாக்லேட் பாய் ஒரு மாதிரி அப்படியே மூஞ்சி தும்முன வச்சுருக்கான் அவன் மனசு ஏதோ மாதிரி தனிமையிலே தனிமையிலேன்ட்ருக்கு ரகட் பாய் கிட்ட நிறைய கேர்ள்ஸ் வர நீ கேயா நீ என்ன பைத்தியமா மற்றவங்க உன்னை என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சுப்பாரு உனக்காக நான் இருக்கேன் உன்னை நான் லவ் பண்ணுறேன் உனக்கு பொண்ணுங்களை பிடிக்காதா ஏன் அப்படி பண்ணுற நீ வந்து கேயா இருக்க அப்படி இப்படின்னு தேவையில்லாத வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்குங்க இங்கே பாரு உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவன் எதையோ ஒரு மெசேஜை படிச்சுட்டு வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கான் கிளம்பி போனோடனே ரகட் பாய் சாக்லேட் பாயை பார்க்க வர எனக்கு உடம்பு சரியில்லைடா புரிஞ்சுக்கோன்ற மாதிரி பேச என்ன இருந்தாலும் நீ யாழுடா நீ தாண்டா என் உலகம்னு சொல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலான்ற மாதிரி பேச சரி நீ நானும் நான் நீயும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காத சாண்ட்விச்சையே வந்துட்டு பயங்கரமாக பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்ருக்கான் இதெல்லாம் பார்த்துட்டு சாக்லேட் பாய்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது இங்கே பார்த்தோன்னா ரகட் பாயும் நம்ம சாக்லேட் பாயோட ஃப்ரெண்டும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கானுங்க ஏன் அப்படின்னு பார்த்தா நம்மளை மாதிரியே நம்ம ஃப்ரெண்டும் ஒருத்தன் கேர் பண்ணிக்கிறானே இவனை விடையாக வேற ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு நபர் கிடப்பாங்க அப்படின்ற மாதிரி சாக்லேட் பாயோட ஃப்ரெண்டுக்கு தோணுது அதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரக்கட் பாயும் சாக்லேட் பாயும் அவனோட ஃப்ரெண்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக யோசிச்சுட்ருக்கானுங்க எதை பற்றி ஏது பற்றி ஊது பற்றி அப்படின்லாம் தெரில ஆக மொத்தம் இவங்களோட சிந்தனை எல்லாமே பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் போயிட்டுருக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்க இவனோட ஷோல்டரில் அவசாய பாவம் ரகட் பாய்க்கு கடுப்புனாலும் கடுப்பு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா நம்மளோட ரகட் பாய் இருக்கான் இல்லையா அவன் சாக்லேட் பாயை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல தூங்க வச்சிட்ருக்கான் இங்கே பாரு என்ன வேணாலும் நடக்கலாம் உன்னை ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீனா எனக்கு அவ்வளோ இஷ்டம் தெரியுமா உன் பேச்சு உன்னோட நடத்த உன்னோட செய்கை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் எனக்கும் தாண்டான்ற மாதிரி இவங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்சிடென்ட் ஜியோக்ரஃபி ஆஃப் ஆக்சிடென்ட் எல்லாம் சொல்ல உன் மனசுக்குள்ளே ஒரு ஜெயிலில் இருக்க தயவு செஞ்சு வெளியில் வானா உனக்காக இருக்கேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ தனியாக இல்லை உனக்கு நான் இருக்கேன் எனக்கு நீ இருக்க சாரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு நீ படித்து முடித்தோடனே நான் கண்டிப்பாக அவங்க கூட இருப்பேன்ற மாதிரி மாற்றி மாற்றி ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்ருக்காங்க கொடுத்ததுக்கப்புறம் என்ன இவங்களுக்கு இடையில ஒரு ஸ்டாரே பிளிங்க் ஆகுது இது எல்லாத்தையும் அம்மா பார்த்துட்ருக்காங்க அத்தம்மா நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் உங்கள் பையன்கிட்ட பேசிக்கிறேன்னு நான் சொல்ல அதுக்கப்புறம் அவனோட டைரி எடுத்து படிச்சுட்ருக்கான் சாக்லேட் பாயோட ரகட் பாய் படித்து முடித்தோடனே அவன் மைண்ட்குள்ளே என்னோட ஏரியாவை ஒருத்தன் கொட்டா போட்டு பட்டா போட்டாண்டா அப்படின்ற லெவலுக்கு அவனுக்கு ஒரு தாட்டு அவன் அம்மா கிட்டே பேச ஆரம்பிக்கிறான் நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்சவங்க வந்ததுக்கப்புறம் நிறைய நல்ல சேஞ்சஸ்லாம் வரும் இல்லையா அது வருது அம்மாவை இக்னோர் பண்ண ரகட் பாய் இப்போ அம்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் அது மட்டும் கிடையாதுங்க பிரின்சிபல் மேம் கிட்டேயும் சரியாக பேசுகிறதுக்கு ப்ராப்பராக இருக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்ருக்கான் இந்த விஷயம் எல்லாம் சுற்றி போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த கதையில் நிறைய உண்மையாக அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்க அந்த க்யூட்டான பாண்டிங்கு ஸ்வீட் நத்திங்ஸ் எல்லாத்தையும் காட்டிகிட்ருக்காங்க அப்படியே என்ன நடக்குதுன்னா சாக்லேட் பாயோட ரொம்ப பிடிச்ச இந்த ஆசைகள்லாம் படிச்சிருப்பான் இல்லையா அதை வச்சுட்டு ரகட் பாயும் சேர்ந்துட்டு அதுக்காக பண்ணிகிட்ருக்கான் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய ஆசையான அந்த பட்டை விடுறதுலேருந்து எல்லாத்தையுமே யோசிச்சுட்ருக்காங்க இன்றைக்கி நல்லா இருக்க போகுது லைஃப்னு சொல்லிட்டு கண்ணை கட்டி விட்டுட்டு வெளியில் அவனுக்கு ஏதோ குட்டியான சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சுற்றி காட்டிகிட்ருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சாக்லேட் பாய்க்கு
நமக்காக இப்படி எல்லாம் ஒருத்தவங்க பண்ணுறாங்களே, இது ஆக்சிடெண்ட்டாக நடக்கல, பர்பஸாக தானே பண்ண எனக்காகன்னும் போது உனக்காக எல்லாம் உனக்காகன்னு சொல்லிட்டு நம்மளோட ரெக்கட் பாய் தூக்கி சாப்பிட்டான். அவனை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு ரெமோ ஸ்டைலில் பயங்கர சந்தோஷப்படுத்திடறான். ஏங்க நமக்கு மட்டும் இப்பெல்லாம் அமைய மாட்டேதுன்னு ஏங்குறவங்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். தென் என்ன நடக்கும், அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டு, அவனுக்கு பிடிச்ச மாதிரியான உலகம் எல்லாத்தையுமே கட்டமைக்க உடனே ரொம்பவுமே சந்தோஷத்தில் சாக்லேட் பாய் அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் என்ன, வீடியோ காலில் இந்த சந்தோஷத்தை சொல்ல அந்த ஃப்ரெண்டுக்கு இது அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன்னா குட்டி குட்டி க்ரெஷ் அந்த ஃப்ரெண்டுக்கும் நம்ம சாக்லேட் பாய் மேலே இருக்கோம் இல்லையா, அது பொசுங்கி போச்சே அப்படின்னு ஒரு வருத்தம். அவன் சோகமாக இருக்கான், இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு ஒரு மகிழ்ச்சி வேறு. அப்புறமா பபிள்ஸ் விடுற மாதிரி ரக்கட் பாய் அவன் ரூமை செட் பண்ணியிருப்பான். அது சாக்லேட் பாய் ரக்கட் பாய்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ரொம்ப ஹாப்பியாக பபிள்ஸ் மூமெண்ட்டில் பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் க்ளோஸராக பார்த்துக்கிட்டே இருக்க அவங்களுக்கு இடையில ஒரு குட்டி குட்டி க்யூட்டான ஸ்வீட் நத்திங்ஸ் இருக்குது. ரொம்பவுமே வெக்கப்பட்டுருக்கேன், டே ஓவரா இமேஜினேஷன் பண்ணாதடா, இன்றைக்கான நாள் அதெல்லாம் இல்லை, அவ்வளோ சீன்லாம் இல்லை, நம்ம ஹாப்பியாக இருப்போம், நமக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கான டேயை சூப்பராக ஹாப்பனிங்காக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த சாக்லேட் பாய்க்கு பிடிச்ச எல்லாத்தையும் ரெக்கார்ட் பாய் பண்ணான் இல்லையா, அதை நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசும்போது, நீ எப்படிடா எவ்வளோ சம்மத்தாக இருக்க, உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல பையன்னு மாற்றி மாற்றி ரெக்கார்ட் பாய் சாக்லேட் பாயை புகழை, சாக்லேட் பாய் ரெக்கார்ட் பாயை புகழை. நான் முந்தையெல்லாம் அப்படிலாம் இருந்ததில்லை, உன்னை பார்த்துட்டு தான் நான் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன், என்னோட உலகம் உன்னால் அழகாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வராங்க. ஏற்கனவே வந்துட்டு சாக்லேட் பாய் லைட்டாக கீழே விழுந்திருந்தான் இல்லையா, அதனால அவன் வந்து குச்சி ஊனிட்டு வந்துட்டுருக்க, ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்துட்டுருக்கான். இவங்களை கண்டுக்காமல் பாவம் சாக்லேட் பாய் வேகமாக நடந்து போக அந்த பொண்ணுங்களாம் இப்போது எனக்கு என்னமோ ஒன்றா பிடிச்சிருக்குப்பா போப்பான்னு சொல்ல, அம்மா வழியை விடுங்கம்மா நீங்கள் வேறு காமெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு ஒன்னாதீங்கம்மா அப்படின்ட்டு ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, குட்டி குட்டி காம்படிஷனில் சாக்லேட் பாய் கலந்துக்க ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணான் இல்லையா, அந்த கான்வர்சேஷன்லாம் ஓடிட்டுருக்கு. சரி விடு நீ ரொம்ப லக்கி, எனக்கு பிடிச்ச பையனை நீ உஷார் பண்ணிட்ட, ஸோ பார்த்துக்கலான்னு போது பரவாயில்ல எனக்கு என்ன பிடிச்ச மாதிரி அவனாவது கிடப்பான்னு எப்பப்பாரு ரெக்கார்ட் பாய் பின்னாடி சுத்தும்ல ஒரு புள்ளை, அந்த புள்ள சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேரும் வீடியோ காலில் பார்க்க நோக்க பேச போய்கிட்டே இருக்கு. ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஜெலசியாக தான் இருந்துகிட்ருக்கு. என்ன பண்ணுறது, எல்லாமே கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் மாறிடும் இல்லையா, அதுக்காக ஒரு வெயிட்டிங். எப்படியாவது நம்ம ஆளை இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரெக்கட் பாய் ட்ராப் பகலாக உழைச்சி ஏதாவது பண்ணிகிட்ருக்கான். இங்கே ஃப்ரெண்டுக்கோ கடுப்பாகுது, டே என்னை ஃபஸ்ட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கீங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி இருந்தாலும் நமக்கு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்காட்டினாலும் நம்ம ஆசைப்பட்டவங்க சந்தோஷமாக இருக்கட்டுமேன்னு அந்த ஃப்ரெண்டு யோசிச்சுட்ருக்கானோ என்னவோ. அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் பாய் தண்ணி குடிக்கிறான். சரி எனக்கும் தெரியும் இந்த விஷயம்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்ட்டு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்டா, இருந்தாலும் உன்னோட இடத்த அவனால் ரீப்ளேஸ் பண்ணலன்னும் போது எனக்கு நீ நான் ரொம்ப பிடிக்கொண்டா அப்படின்ட்டு ஃப்ரெண்டும் சொல்லி ஃபீல் பண்ணுறான். எனக்கும் பிடிக்கொண்டா மச்சான், நீ எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க, நான் தனியாக என்னை விட்டது கூட இல்லை, எப்போவுமே நீ எனக்கு துணையாக இருந்திருக்க அப்படின்னும் போது அவனோட அன்பை வெளிப்படுத்திடுறான். சா நீ யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் எனக்கான வேண்டாம், எதுக்கும் ஃபீல் பண்ணாதடா அழுகாதடா அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்ன, ஃப்ரெண்ட்ஸுனாலும் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு இவங்க கூட பேச என்னதான் ஆச்சுன்னும் போது ஒன்றும் இல்லைன்ட்டு, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு குட்டியான ஏதோ பாண்டிங் உருவாகுதோ என்னமோ, சரி எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சாக்லேட் பாயும் ரக்கட் பாயும் இந்த உலகத்தை எப்படியெல்லாம் அழகாக ரசிக்கலான்னு டைட்டானிக் ஜாக்கு மாதிரியும் ரோஸ் மாதிரியும் ஒத்த கையை தூக்கிட்டு ஜாலியாக மொட்டை மாடியில் இருக்காங்க. நம்ம ஸ்கூல் மொட்டை மாடிக்கு இப்படிலாம் போய் நின்னோன்னு வச்சுக்கோங்க, கட்டையாக ஸ்கேல் வந்து மண்டையிலே விழுகும், அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஸ்கூல்லலாம் அதெல்லாம் நடக்குதுங்க, மொட்டை மாடிக்கு போகலாம் டெரஸுக்கு போகலாம் எல்லாமே பண்ணுறாங்கங்க, அங்கீஸ் நடக்குது கிசக்கோ மூமெண்ட்லாம் நடக்குது, எங்கே என்ன என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு காண்டா நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இவங்க க்யூட் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, நீயும் பார்த்துட்டியா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இவங்க இந்த ரொமான்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு போகலான்னு பார்க்கும்போது தான் புரிய வருது, நம்மளோட சாக்லேட் பாய்க்கு ஒரு மாதிரி பேரலைஸ்டான மாதிரி ஃபீல் ஆகுது, எந்திரிக்கவே முடியல, அவனுக்கு உடல் ரீதியாக ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிய வருதுல்ல, அவனால் நகரவே முடியல, அழுகுறான் பயங்கரமாக. இன்றைக்கி ஒரு காம்படிஷன் கூட இருந்துகிட்ருக்கு ரெக்கட் பாயோட, அதுக்காக ரெக்கட் பாய் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. பிரின்ஸிபல் மேம் கிட்டே கேட்குறான், சுற்றி இருக்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சுட்ருக்க மாதிரி இருக்குது. அப்போது தான் டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் பையன் வந்து பெர்மனெண்ட்டாக பேரலைஸ்ட் ஆகிட்டான், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அதை பற்றி பிரின்ஸிபல் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. சரி எல்லாம் பார்த்துக்கலான்ற போது நிக்கோ எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. பரவாயில்ல நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு
ஃப்ரெண்ட்கிட்டையும் நம்மளோட ரகட் பாய்கிட்டையும் சொல்கிறாங்க. சரி, அவன் ப்ராப்ளமாக அவன் டீல் பண்ணிக்கட்டும், இப்போ நீங்கள் வந்து உங்கள் பர்ஃபாமன்ஸை பாருங்கள், எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, டான்ஸ் ஆடுறதுக்கு ரகட் பாய்க்கும் மூடல, ஃப்ரெண்டுக்கும் மூடல, ரொம்பவுமே கோவப்பட்டுட்டே இருக்கான், வித்தியாசமாக வியர்டாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு பிடிச்ச ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அதனால தான் எல்லாரையும் அடிச்சிட்ருக்கான், கோவப்பட்டுருக்கான். இங்கே பாரு, அவனோட ஆசை நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்றது, அதை புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு கோவப்படாத, யார்கிட்டையும் டென்ஸ்டாக பிஹேவ் பண்ணாதன்னு அட்வைஸ் பண்ணேன். இங்கே அம்மா பேசிகிட்டு இருக்காங்க, என் பையன் இனிமேல் வீல் சேரில் இருக்கணும்னு நினைக்கும் போது வேதனையாக இருக்குது, நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாமே இப்படி தான் நடக்கும்னு இருக்கா, அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நீ தான் எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்காங்க. சொல்லி பேசி முடித்ததுக்கப்புறமா இங்கே காட்டிகிட்ருக்காங்க, ரொம்ப டென்ஸ்டாக இருக்கான், இங்கே பாரு எனக்கு இதெல்லாம் புரியுது, நவ்வளோ அப்படிலாம் இருக்கும், குட்டி குட்டி ஃபைட்டு உனக்கானவங்களுக்காக நீ பண்ணிகிட்ருக்கான, நீ புரிஞ்சுக்கோ, அவனுக்கு நம்ம தேவை, அவனோட ஆசை என்ன தெரியுமா, நீ நல்லா டான்ஸ் ஆடணும்னு அவனுக்கு ரியலைஸ் பண்ணுற மாதிரி சொல்ல. இங்கே சாக்லேட் பாய் ஒரு மாதிரி சோகமாயிட்டான், அவனுக்கு சாப்பிட பிடிக்கல, அவனுக்கு ரகட் பாயோட என்னமா இருக்குது, நீ இப்படா இருக்கு அப்படின்ட்டு உடனே வந்துட்டு ரகட் பாய் சாக்லேட் பாய் கிட்டே கேட்டுகிட்டே இருக்கான். அவன் சரி எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காமல் இருக்கான், பிகாஸ் அவன் மனசில் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நானே சாப்பிட்டுக்கிறேன், எங்கள் மேலே கேர் பண்ணாதீங்க, என்னை பற்றி யாரும் யோசிக்காதீங்கன்னு ஒரு மாதிரி இருக்கான். உண்மையிலேயே ரகட் பாய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டே புரிஞ்சுக்கோடா நான் உனக்கு இருக்கேன்டா அப்படின்னு புரிய வைக்க பார்க்குறான். யார் இருக்கீங்க, என்னை மாதிரி ஒரு பேஷண்ட்டை யாரும் பார்த்துக்க வேணாம், விடுங்க அப்படின்னும் போது, நீ சஃபர் ஆகுறது எனக்கு புரியுதுடா, உன்னோட இடத்துலேருந்து நான் ஒன்று யோசிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரகட் பாய் ஒரு பக்கம் பார்க்க, இன்னொரு பக்கம் சாக்லேட் பாய் பார்த்துட்ருக்க, அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டுருக்கான். உண்மையிலேயே சாக்லேட் பாய் இமோஷ்னலாக ரொம்ப வேதனையில் இருந்துட்டுருக்கான், பாவமாக இருக்கு அவனுக்கு, மனசுக்கு வேறு கஷ்டமாக இருக்குது, நம்ம ரகட் பாய் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமேன்ட்டு. இங்கே பார்த்தா எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி தனிமையாக உணர, அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, நமக்கு பிடிச்சவங்க நம்ம கண் முன்னாடி இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறது கஷ்டமாக தானே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அவன் தனியாக அழுதுட்ருக்கு, அதுக்கப்புறமா எதுவுமே நடக்காத மாதிரி சாக்லேட் பாய் வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கான். ஒன்றுமே புரியலையடா, என்னடா நடந்துட்டுருக்குன்ற மாதிரி நமக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் இருக்குது. சரி வாங்க எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லான்ட்டு மறுபடியும் சிரிச்சுட்டே வந்துட்ருக்கான். அப்புறம் என்ன, ரெண்டு காதல் பறவைகள் சந்தோஷமாக இருந்துட்டுருக்கானுங்க. டான்ஸ் ஆடுறத பற்றி பயங்கரமான டிஸ்கஷன்லாம் போயிட்டே இருக்குது, ஏன்னா எல்லாருமே அந்த டான்ஸ் இது நடக்க போகுது இல்லையா, அதுக்காக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சாக்லேட் பாயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், நான் உனக்காக ஆட போகிறேன்டான்னு ரகட் பாய் சொன்னான் அந்த வார்த்தைக்காக. உனக்கு போர் அடிக்காதல, நான் கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், வெயிட் பண்ணி எனக்காகன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, இப்படி டான்ஸ் ஆடுறது என்ன பிளான் பண்ணுறதுன்னு எல்லோரும் யோசிச்சுட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்த ஃப்ரெண்டு வரான், என் மச்சான் லவ்வரெலாம் பார்த்ததுக்கப்புறமா ஃப்ரெண்டெல்லாம் மறந்துடுவீங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவனோட அந்த குறையை மறைக்கிறதுக்காக, உடம்பு சரியில்லைன்றதை மாற்றுறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு இழுத்துருக்கான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்க அருமை பெருமைலாம் தெரியாமல் நம்ம அவங்க அனுபவிக்கலையே இவங்க அனுபவிக்கலைன்னு யார் யாருமேலையும் எங்கிட்டு இருப்போம், அந்த மாதிரி தான் இங்கேயும் இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் அம்மா அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க, லேட் ஆகிடுமோ அப்படின்ட்டு அவசர ஆத்திரமாக போக, பார்த்தா அந்த பெர்ஃபார்மன்ஸுக்காக நம்மளோட ஹீரோ வெயிட் பண்ணுறா, இன்னும் காணா இன்னும் காணாட்டு. இவங்க எல்லோரும் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஒரு க்யூட்டான சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்காகன்னா, நம்ம சாக்லேட் பாய் ஹீரோக்காக, சாக்லேட் பாய்க்காக. இவங்க எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணணும்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண, ஒவ்வொருத்தருக்குமே பேர் கிடச்சிட்ருப்பாங்க, எல்லோரும் இந்த பக்கம் போயிடுவாங்க, நம்ம ஹீரோ மட்டும் தனியாக இருப்பான், அம்மா சீக்கிரம் வருவேன் சீக்கிரம் வருவேன்ட்டு ஸ்லோவாகவே வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே இந்த சர்ப்ரைஸ்க்காக, பாவம் மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், எனக்கான பேர் இல்லையேன்ட்டு. சரிடா நான் என் ஆளோட போகிறேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போகிறானுங்க. இவனும் தனியாகவே இருந்துட்டுருக்கான். நம்மளோட பாவம் ரகட் பாய் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான், என்னடா நம்ம ஆள் இன்னும் காணா அப்படின்ட்டு. அப்பான்னு பார்த்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லோரும் போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாவத்து சாக்லேட் பாய், சே இப்படி ஆகிடுச்சே நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சுகம், எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோமே போச்சு போச்சுன்னு சொல்ல, திடீர்னு ஒரு வெளிச்சம், எல்லா இடத்துலையும் லைட்டு பயங்கரமாக வருது, அதனால் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணாங்க, ஆட போகிறேன்னு சொன்ன நீ எங்களை விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்ருக்காங்க. அதாவது நம்மளோட சாக்லேட் பாய் இருக்கான் இல்லையா, அவனுக்கு சர்ஜரிக்காக அவனை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, ஃபாரின்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறான், அவனுக்காக காத்திருக்கணும், அவனை சென்ட் ஆஃப் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பார்ட்டி. அதுக்கப்புறம் நம்மால் தான் சிங்கப்பூர் காரராச்சே, நீ எப்படி இருந்தாலும் சிங்கப்பூர் போயிருவியடான்ட்டு ரகட் பாய் கிட்டே கேட்பான். இல்லை இல்லை
நான் எங்கே போனாலும் பாரிஸ் போ, கீரிஸ் போ, லண்டன் போ, எங்கே வேணாலும் போ, ஆனால் உனக்காக நான் அவரை வேண்ட லெவலுக்கு ரெகட் பாய் சொல்லிடுவான். ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்குவாங்க. டே உனக்கு ஃப்யூச்சர் இருக்குடான்ற மாதிரியான கான்வர்சேஷன்லாம் வரும். அதுக்கப்புறம் என்ன, நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம கொடுக்குற குட்டி குட்டி சந்தோஷங்கள்லாம் பெருசு இல்லையா? அவனை ஒரே தூக்கா தூக்கிட்டு உன்னால் டான்ஸ் ஆட முடியாதுன்னு யார் சொன்னால்? உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லாத வீடியோ எடுத்து இன்ஸ்டாலெல்லாம் போட்டு பயங்கர வைரல் ஆயிடுது அந்த வீடியோ. இங்கே பாரு, நான் யூஸ் போகிறேன், என்னோடய சர்ஜரிக்காக நீ சிங்கப்பூர் போயிடுவேன், எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஃபேரான ரிலேஷன்ஷிப்பில் இது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி கிடையாதுடா, புரிஞ்சுக்கோ, நான் கண்டிப்பாக உனக்காக வருவேன் ரகட் பாய் சொல்லிகிட்ருக்கான். நான் உனக்காக இருக்கேன், எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். யார் இருக்காங்க இல்லைன்னா எனக்கு தெரியலை, நான் உனக்காக இருப்பேன், உனக்காக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்ல, என் லைஃப்பில் நீ பெரிய ஹேப்பனிங்டா, நீ வந்தனால அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்ல. அப்போன்னு பார்த்து இவங்களோட அந்த க்யூட் மெமரி, ஸ்வீட் நத்திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது அப்படியே அலையலையாக வந்து போயிட்டுருக்கு. அந்த ஒரு நைட்டில் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. தென் என்ன நடக்கும், படிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஸ்கூலை பார்க்கலாம் ஒரு எட்டுக்குன்ட்டு வந்திருக்கான் நம்மளோட ரகட் பாய். ரகட் பாய் வந்த உடனே எல்லாருமே சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கானுங்க. கங்க்ராச்சுலேஷன் மச்சு மச்சான் அப்படின்ட்டு எல்லோரும் சொல்ல, ரைட்டடா, எப்படி இருந்தாலும் நீ படிப்பு முடிச்சுட்டு ஆளை பார்க்குறதுக்காக யூஎஸ் போகிற, அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லுன்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிடா, எனக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலு, இந்த மாதிரி ஹேப்பனிங்ஸ் எல்லாமே அவன் எனக்கு கொடுத்துட்டான்னு யோசிச்சுட்டு அந்த ஸ்கூல் டைம் மெமரிஸ் எல்லாத்தையும் அப்படியே நடந்து போகும்போதே ரகட் பாய் ஃபீல் பண்ணிட்டே வந்துட்டுருக்கான். அவங்க ரெண்டு பேரும் இந்த மூக்கு மூக்கு ஒரசன மூமெண்ட்ஸு, அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு, க்யூட்டான ஸ்வீட் நத்திங்ஸ் எல்லாத்தையுமே கண்ணு முன்னாடி இப்படியே அலையலையாக ஓட்டிகிட்ருக்கானுங்க. அப்புறம் என்ன நடக்கும், சாக்லேட் பாய்க்கும் ரகட் பாய்க்கும் இடையில நடந்த எல்லா விஷயங்களும் இங்கே கண்ணு முன்னாடி போயிட்டே இருக்கும். இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.